ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம், தாபிஈங்களை சேர்ந்தவர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, இமாம் கஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அவரை சொல்றாங்க, ஹத்தியுஹு ஹத்தியு ஸஹாபா, அவர் நடத்தைய பார்த்தா அவர் சஹாபாக்கள் மாதிரி, அவருடைய பேச்சு நுபுவத்துடைய பேச்சு மாதிரி, அம்பியாக்களுடைய பேச்சுக்கொப்பான பேச்சு, அப்படிப்பட்டவர். கண்ணியமானகளே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை அந்த காலத்தில் உள்ள ஒருத்தர் கனவு காண்றான், இமாம கனவுல காண்றான். எப்படி பார்க்கிறாரு? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு குப்பை மேட்டுக்கு மேலே நிற்கிறது போலையும், அவர் தன்னுடைய ஆடையற்றவரார், நிர்வாணமாக நிற்கிறார் குப்பை மேட்டுக்கு மேலே. ஒரு புல்லாங்குழல், ஒரு குழலை வைத்து ஊதிக்கொண்டிருக்கிறாரு. இப்படி கனவு என்ன? கண்ணியமானவர்களே, இது ஆச்சரியமான கனவு. மிகப்பெரும் மேதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மின் கிபாரி தாபிஈன், தாபிஈங்களை முதன்மையானவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த தோற்றத்தில் கனவுல காண்பது இவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆடை இல்லாம நிர்வாணமாக இருக்கிறாரு, குப்பை மேட்டில் நிற்கிறாரு, கையில ஒரு புல்லாங்குழல் வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே வந்து அந்த காலத்தில் உள்ள இப்னு ஸிராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட விளக்கம் கேட்டான், இமாம் அவர்களே, நான் இவங்களை எப்படி கனவு கண்டேன், ஆச்சரியமா இருக்கு. சொன்னாங்க, அது சரியான கனவு தானது, அவர் ஆடை இல்லாமல் இருக்கிறது என்பதுக்குரிய விளக்கம் சொன்னாங்க, அவர் முழு துனியாவையும் தன்னை விட்டு கலட்டி விட்டார், துனியாவுடைய பற்றற்றவர். இந்த குப்பை மேடு என்பது ஹுதாமுத் துன்யா, துனியாவுடைய குப்பை. துனியாவுடைய குப்பையை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாரு. அந்த புல்லாங்குழல் என்பது அவருடைய நசிஹத், அவருடைய மார்க்க விளக்கம் என்று சொன்னாங்க முஹம்மத் பின் சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா, உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி உடனுக்குடன் வரக்கூடிய எமது செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எமது நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.